ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பசங்க எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். படித்து முடித்த கையோட நல்ல கம்பெனியில் நல்ல சேலரியில் சீக்கிரமாக ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஆசை மட்டும் இருந்தால் போதாது. நம்ம சரியான ஃபீல்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் பாதி ஜெயிச்ச மாதிரி தான். அதாவது நிச்சயமாக நமக்கு நல்ல கம்பெனியில் நல்ல சேலரியில் ஜாப் ஆல்சோ கிடச்சிரும். நான் உங்களுக்கு ஒரு ஃபீல்டை சஜஸ்ட் பண்ணுறேன். வர 2026க்குள்ளே கிட்டத்தட்ட 11.5 மில்லியன் ஜாப்ஸ் இந்த ப்ரொஃபைலில் மட்டும் உருவாக போகுது. அஃபிஷியலாக நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஃபீல்டு அப்படின்னா டேட்டா சயின்ஸ். ஏன்னா டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்ட் தான், ஆனால் அதில் நிறைய ஜாப் ரோல் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய கரியரை டேட்டா சயின்ஸில் ஸ்விட்ச் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களால் நல்ல சம்பளத்தில் நல்ல கம்பெனியில் ஜாப் எடுக்க முடியும். ஸோ இந்த டேட்டா சயின்ஸை பற்றி கம்ப்ளீட் நாலேஜை நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் ஓடின் ஸ்கூல். ஓடின் ஸ்கூல் பற்றி நம்ம சேனலில் நிறைய டைம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ தற்பொழுது டேட்டா சயின்ஸ் கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூகுள் ரிவ்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.7 out of 5 இருக்குது. நிறைய பேர் இந்த ஓடின் ஸ்கூலில் டேட்டா சயின்ஸ் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாப் எடுத்திருக்காங்க. இதை பொறுத்தளவு உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் தான், ரெக்கார்டட் கிளாஸஸ் கிடையாது. ஸோ நீங்கள் லைவாக தான் இந்த கிளாஸஸ் மூலமாக டேட்டா சயின்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு டோட்டலாக 6 மாதங்கள் வரும், சரிங்களா? ஸோ நீங்கள் படிக்கிறது எல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்காக தான் இருக்க போது. இப்போ கம்பெனியில் என்ன ஸ்கில் அப்டேட்டில் இருக்குதோ, அதே மாதிரி என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் போய்கிட்டு இருக்குதோ, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லி தருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது, அன்லிமிட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை நீங்கள் மற்ற பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ணி பாருங்கள், 1-2 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ஓடின் ஸ்கூல் அப்படி கிடையாது, அன்லிமிட்டடாக உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் ஒரு ஜாப் இந்த டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் எடுக்க முடியும் ஓடின் ஸ்கூல் மூலமாக. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இப்போ வந்து ஏர்லி பர்ட் ஆஃபர் ஆல்சோ போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க, ஃபஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்கள், லாஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்கள், இமெயில் ஐடி கொடுங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள், அண்ட் அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் நன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சமிட் அப்படிங்கிறத கொடுத்தா போதும். ஸோ அதுக்கப்புறம் ஓடின் ஸ்கூலில் இருந்து ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஃபர்தராக அவங்க கிட்ட நீங்கள் எல்லா சந்தேகங்களையுமே தெளிவாக கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஓடின் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் 500க்கும் அதிகமான டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ஜாப் ஆல்சோ வாங்க வச்சுருவாங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்ரி வீக் இருக்கும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வீக்லி வீக்லி ஜாப் ட்ரைவ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. எந்தெந்த கம்பெனிஸில் தற்பொழுது வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வீக்லி ஜாப் ட்ரைவ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ஓடின் ஸ்கூல் கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான கம்பெனிஸ் கூட ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் ப்ரொஃபைலில் மட்டும் நிறைய ஜாப் ரோல் இருக்கிறதா நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கட்டும், டேட்டா இன்ஜினியர், அதே மாதிரி எம்எல் இன்ஜினியர், பவர் பிஏ டெவலப்பர் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட், இந்த மாதிரியான ஜாப் ரோல் இருக்குது. தேவையான ஸ்கில் வந்து பைத்தான், எஸ்கியூஎல், பவர் பிஐ, என்எல்பி, இது எல்லாமே தான் உங்களுக்கு இந்த ஓடின் ஸ்கூலில் 6 மாத கிளாஸஸில் லைவ் கிளாஸஸில் சொல்லி தருவாங்க. ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத நான் தெளிவாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து புது டெக்னாலஜிஸாக லேர்ன் பண்ணி அதில் ஒரு நல்ல ஜாப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேட்டா சயின்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி அது மூலமாக ஜாப் எடுத்துடலாம். ஸோ ஓடின் ஸ்கூலில் நிறைய பேர் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி தான் இந்த மாதிரி புது புது டெக்னாலஜிஸை படித்து அதில் நல்ல பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய கேண்டிடேட். அண்ட் அதே மாதிரி கேரியர் கேப், ஸோ நிறைய பேர் படித்து முடித்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய கேரியரை நீங்கள் ரீலான்ச் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ ஓடின் ஸ்கூல் மூலமாக நிறைய பேர் கேரியர் கேப் இருக்கிறவங்க ஜாப் எடுத்திருக்காங்க. அதில் 11 வருட கேப் இருக்கிறவங்க, அதே மாதிரி 14 வருட கேப் இருக்கிறவங்கலாம் இந்த டேட்டா சயின்ஸை கற்றுக்கிட்டு இப்போ ஜாப் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய கேரியரை நீங்கள் அப்கிரேட் பண்ண நினைக்கிறீங்க, அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப கம்மியான சேலரியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல ஜாப்ல நல்ல கம்பெனியில் நீங்கள் ஜாபுக்கு ஸ்கிப் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணி படிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேலரி ஹைக் உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்காங்க. இந்த டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் மூலமாக இவங்களுடைய சேலரி ஹைக் 140% 282% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேரியர் லான்ச். ஸோ நீங்கள் வந்து படித்து முடிச்சிருக்கீங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்க, பை சைடில் ஸ்கில் நாலேஜ் எதுவுமே உங்ககிட்ட இல்லை. அதே மாதிரி இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ நீங்களும் வந்து என்ரோல் பண்ணலாம். டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் நீங்கள் கற்றுக்கிட்டு டாப் எம்என்சி கம்பெனியில் நீங்களும் வந்து ஜாபுக்கு போகலாம். இந்த ஓடின் ஸ்கூல் மூலமாக நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து ஜாப் எடுத்திருக்காங்க. எல்லாமே டாப் எம்என்சி கம்பெனி தான், கேப் ஜெமினியாக இருக்கட்டும், மெடிடெக்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான கம்பெனிஸில் ஜாப் எடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய கரியர் சர்வீஸ் ஆல்சோ இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அதில் ரொம்ப முதன்மையானது ரெசியூம் பில்ட் பண்ணுறது எப்படி. ஸோ படித்து முடிக்கிற எல்லாருக்குமே ரெசியூம் பில்ட் பண்ண தெரியாமல் தான் மேக்ஸிமம் அவங்க ரெசியூம் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் ரெசியூமை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக கைட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய மார்க் இன்டர்வியூஸ் வந்து
உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கலாம் எப்படி இன்டர்வியூ கிராக் பண்ணாங்க இதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் மாக் இன்டர்வியூஸ் மூலமாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒர்க் ஷாப் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் ப்ரொஃபைல் பில்டிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் பண்ணக்கூடிய நாலேஜ் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி வீக்லி ஜாப் டிரைவ் இருக்குது. இப்போ 6 மாத லைவ் கிளாஸஸில் 5வது மாதத்திலிருந்து உங்களுக்கு வீக்லி ஜாப் டிரைவ்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸஸ்க்கான கம்ப்ளீட் கரிக்குலம் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன சொல்லித்தர போகிறாங்க அப்படிங்கிற சிலபஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் ப்ரௌச்சர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இந்த ப்ரௌச்சர் இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகி வந்துடும். அதை பார்த்து நீங்கள் கிளியராக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மற்ற பிளாட்ஃபார்மை கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ மற்ற பிளாட்ஃபார்மில் நான் சொன்ன மாதிரி ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் அவைலபிளாக இருக்கும், ஆனால் ஓடியன் ஸ்கூலில் மட்டும்தான் லைவ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஓடியன் ஸ்கூலில் இன்னும் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அப் டு 30,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்குது. இண்டஸ்ட்ரி அலைன்டு ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி அலைன்டாக இருக்காது. ஸோ சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட்டடாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க ஓடின் ஸ்கூலில். நான் சொன்ன மாதிரி அன்லிமிட்டடான இன்டர்வியூஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ மற்ற பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 இன்டர்வியூஸ் ஆர் 6 இன்டர்வியூஸ் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது, அன்லிமிட்டடாக உங்களுக்கு, அதுவும் அந்த அன்லிமிட்டட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 5வது மாதத்துலேருந்து நீங்கள் 6 மாத கோர்சஸில் 5வது மாதத்துலேருந்து 2 வருடங்கள் வரைக்கும் இந்த ஜாப் டிரைவ்ஸ் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் அன்லிமிட்டடான இன்டர்வியூஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாபுக்கு பிளேஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய சேலரி பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஓடின் ஸ்கூல் தரப்பில் இருந்து நெகோசியேட் பண்ணி உங்களுக்கு ஹையர் சேலரிஸில் பேக்கேஜோட ஜாப் எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்களே வந்து டீல் பேசி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓடின் ஸ்கூலில் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் கோர்சஸுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 99,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது, 30,000 உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப்பை உங்களுடைய ஃபீஸில் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஆஃபர் ஆல்சோ போய்கிட்டு இருக்கு, ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக 10,000 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அப்போ 10,000 ப்ளஸ் 30,000 உங்களுடைய ஃபீஸில் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு ஹைலைட்டான விஷயம், உங்களுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் ஆல்சோ இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ மந்த்லி இஎம்ஐ மூலமாக உங்களுடைய ஃபீஸை நீங்கள் பே பண்ணி உங்கள் ஸ்டடீஸை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 டேஸ் வந்து ரீஃபண்ட் பாலிசி இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு இந்த கோர்ஸ் பிடிக்கலை இல்லைனா அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா முதல் 10 நாளைக்குள்ளே இந்த முடிவை நீங்கள் ஷேர் பண்ணும்போது எந்த கொஸ்டினுமே கேட்காம நீங்கள் பே பண்ண ஃபீஸை கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ மற்ற பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த விஷயத்தில் ஓடின் ஸ்கூல் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த டேட்டா சயின்ஸ் பூட் கேம்ப் உடைய நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா June 24 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து லிங்க் தரேன், இப்போவே அந்த லிங்கை டச் பண்ணி டேரெக்டாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி என்கொயரி பண்ணி பாருங்கள் எந்த மாதிரியெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் வந்து ஜாப் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஓடின் ஸ்கூலில் ஃபர்தராக என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், எல்லாருமே அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து வைங்க. ஒன்ஸ் நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க, தமிழில் தான் பேசுவாங்க, பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிங்க் எல்லாமே தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you, bye.